Om Shri Gurubhyo Namaha Harivom Shri Gurubhyo Namaha. உலக தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பல பக்த கொடிகளுக்கு பலவிதமான சந்தேகங்கள் எழுகின்றன. பல பக்த கொடிகள் தொலைபேசி மூலம் பலவிதமான வினாக்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே நாம் தொலைபேசி மூலம் கூறிய கருத்துக்களை கூட தொகுத்து ஒரு பகுதியாக வெளியிடலாம் என்ற சிந்தனை கூட தோன்றுகின்றது. இருந்தாலும் புரட்டாசி மாதம் என்று நாம் சொல்லும் பொழுது ஜோதிட ரீதியாக கால புருஷ தத்துவ ரீதியாக கன்னியா ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் கன்னியா மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம். எல்லா மாதங்களுமே எல்லா நாட்களுமே தெய்வீக ரீதியான நாட்கள் நிரம்பியதுதான். தெய்வீக ரீதியான அருளை நாம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புடைய தினங்கள் தான். ஆனாலும் புரட்டாசி மாதத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. காலபுருஷ தத்துவ ரீதியாக கன்னியா ராசி என்பது புத பகவானுடைய உச்ச வீடு. வித்யா காரன் என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய சொக்ஷேத்திர வீடு. புத பகவானுடைய அதிதேவதையாக பெருமாள் அருள் புரிகின்றார். கன்னியா ராசி என்பது புத பகவானுடைய உச்ச வீடு என்பதனால் சூரிய பகவான் அந்த ராசியை கடக்கும் பொழுது அது தெய்வீக மாதமாக அனுஷ்டிக்கும் பொழுது அபரிமிதமான ஆற்றலை பக்த கோடிகள் பெறுகிறார்கள் என்ற ஆன்மீக ரீதியான ஜோதிட ரீதியான தத்துவங்களை நமது பெரியோர்கள் நமக்கு வகுத்து தொகுத்து கொடுத்ததை நாம் பின்பற்றி வருகின்றோம். ஆகையினால் புரட்டாசி மாதம் ஒரு தெய்வீக மாதமாக நாம் சிந்திக்க முடியும். புரட்டாசி மாதம் பெருமாளுக்குடைய மாதம் என்ற சிந்தனையினால் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாள் வழிபாடு செய்வது, சாரதா நவராத்திரி வருவதனால் அம்பிகை வழிபாடு செய்வது என்ற சிறப்புகளை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனாலும் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். பல பக்த கொடிகள் புரட்டாசி சனிக்கிழமையில் எந்த சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட வேண்டும் என்று கேட்கிறார்கள். சில பக்த கொடிகள் இரண்டாவது சனிக்கிழமை நீங்கள் பெருமாளை வழிபடாதீர்கள் என்கிறார்கள். இவைகளெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். புரட்டாசி மாதம் முழுவதுமே நாம் பெருமாள் வழிபாடு செய்யலாம். அவ்வாறு இருக்கையில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமையிலும் நாம் பெருமாள் வழிபாடு நிச்சயமாக செய்யலாம். உங்களது இல்லங்களில் நீங்கள் பெருமாளுக்காக தனிப்பட்ட தழிகை இடுவது, பெருமாள் வழிபாடை சிறப்பாக செய்வது என்பது உங்களது குடும்ப ரீதியாக குடும்ப சூழ்நிலைகள் குடும்ப சௌகரியங்களை அனுசரித்து உங்களுக்கு எந்த சனிக்கிழமை சிறப்பாக அனைவரும் ஒன்று கூடி செய்ய முடியுமோ அன்றைய தினத்தில் நீங்கள் திட்டமிடலாம். எந்த தோஷமும் கிடையாது. ஒவ்வொரு வருடத்திலும் புரட்டாசி மாதத்தில் பலவிதமான சிறப்புகளில் புரட்டாசி சனிக்கிழமையினுடைய சிறப்பை நாம் சிந்தித்தோம். அடுத்ததாக மத்யாஷ்டமி. இந்த 18/9/2022 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:18 வரை அஷ்டமி உள்ளது. அன்றைய தினம் மத்யாஷ்டமி. மத்யாஷ்டமி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதிலும் ஞாயிற்றுக்கிழமையில் மத்யாஷ்டமி வருவது கூடுதல் சிறப்பை கொடுக்கின்றது. மத்தியமம் என்றால் சென்டர், சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஆறாவது மாதம். அதே போல திதிகளில் அஷ்டமி என்பது நடுவில் இருக்கக்கூடியது. பிரதமை, த்விதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, இந்த திதிகளில் எட்டாவதாக வரக்கூடிய திதி அஷ்டமி. அனைத்திலும் மத்தியமமாக இருப்பது, அந்த ஆண்டினுடைய நடுவில் இருக்கக்கூடிய திதி மத்தியாஷ்டமி. வங்கிகளில் பணியாற்றக்கூடியவர்கள் கூறுவார்கள், 3 மாதங்கள் முடிந்தோடனே காலாண்டு நிறைவு, 6 மாதங்கள் ஆனோடனே 6 மாதங்கள் நிறைவு,
ஒவ்வொரு மாதமும் மார்ச் 31ஆம் தேதி ஆண்டு நிறைவு. அப்ப அவங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை, 9 மாசத்துக்கு ஒரு முறை, 12 மாசத்துக்கு ஒரு முறை அவங்க பேங்குடைய அக்கௌண்ட பாப்பா. அக்கௌண்ட பார்த்து நம்ம பேங்குடைய டார்கெட் என்ன, நம்ம எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கோம், நம்ம இன்னும் எவ்வளவு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அவர்கள் கணக்கிடுவார்கள். இந்த கான்செப்ட் வந்ததே நம்ம சம்பிரதாயத்திலிருந்து தான். இந்த வங்கிகளில் ஆண்டு ரீதியாக 3, 6, 9, 12 மாதங்களை கணக்கிடுகிறார்கள் அல்லவா. இந்த கான்செப்ட் வந்ததே, இதற்கு ஆதாரம் என்னன்னா மத்தியாஷ்டமி. இந்த மத்தியாஷ்டமி என்பது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியது, மிகவும் அபூர்வமானது. இந்த மத்தியாஷ்டமி சமயத்தில் இந்த ஆண்டில் கடந்த 6 மாதங்கள் நாம் என்ன செய்தோம், இனி இந்த 6 மாதங்கள் என்ன செய்ய போகின்றோம், ஆன்மீக ரீதியாக, பக்தி ரீதியாக, ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக, குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இவைகளையெல்லாம் திட்டமிடக்கூடிய அருமையான தினம், பிரார்த்திக்கக்கூடிய தினம். அந்த தினத்திலே சுவர்ண ஆகிருஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். நமது பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில இடையார்பாளையம் என்று சொல்லக்கூடிய வனப்பகுதியில் அமைந்திருக்கிறார் சுவர்ணாகிருஷ்ண பைரவர். சுவர்ணாகிருஷ்ண பைரவருடைய மந்திரங்கள்ல வனவாசகாய நமஹா என்ற திருநாமம் காணப்படுகிறது. அவர் காட்டு பகுதியில் அருள் பாலிக்கக்கூடியவர். அந்த காட்டு பகுதி, வனப்பகுதியில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி சுவர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் இந்த 18/9/2022 ஞாயிற்றுக்கிழமை நாம் பூஜை செய்வது, சங்கல்பத்தில் கலந்து கொள்வது, 6 மாத காலங்கள் நாம் செய்யக்கூடிய பைரவர் வழிபாட்டை நமக்கு கொடுக்கும். சுவர்ணாகிருஷ்ண பைரவர் என்பவர் சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடியவர். சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சுவர்ணாகிருஷ்ண பைரவரை ஒவ்வொரு அட்டமியிலும் வழிபடும் போது எவ்வாறு அருள் கிடைக்குமோ, மத்தியாஷ்டமி அன்று வழிபடும் பொழுது 6 மாத அஷ்டமியிலும் வழிபட்ட பலனை நமக்கு அவர் அனுகிரகிக்கின்றார். 12 மாதங்களும் வழிபட்ட பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தினம் இருக்கு, அது என்னங்கிறத நாம் அடுத்த பதிவில் சிந்திப்போம். அப்ப 6 மாத காலங்கள் சுவர்ண பைரவரை வழிபட்ட அருளை கொடுக்கக்கூடிய மத்தியாஷ்டமியை அனைத்து பக்த கோடிகளும் நமது ஆலயத்திற்கு வந்து வழிபடுங்கள். நமது சுவர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்திற்கு எங்கும் கிளைகள் கிடையாது. பாண்டிச்சேரி டு கடலூர் செல்லக்கூடிய வழியில நாணமேடு என்ற கிராமம், நாணமேடு என்ற கிராமம், அது வந்து இடையார்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு மேற்கே இருக்கிறது. சுமார் ஒரு 400 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இயற்கை எழிலை ரசித்துக் கொண்டே நீங்கள் வரலாம். ஆகையினால் அந்த ஆலயத்திற்கு வந்து மாலை 4 முதல் 7 மணி வரை இறைவனை தரிசிக்கலாம். தரிசித்து உங்களது பிரார்த்தனைகளை பிரார்த்தனை செய்யுங்கோ. வாய்ப்புடையவர்கள் சங்கல்பத்திற்கு உங்களது பெயர் நட்சத்திரங்களையும் அதற்கான கட்டணங்களையும் அனுப்பி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். இறைவனது தனிப்பெரும் கருணை எவ்வாறு காற்று எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறதோ, அதை போல நீங்கள் வர முடியாதவர்கள் சுவர்ணாகிருஷ்ண பைரவருடைய அனுகிரகத்தை நீங்கள் பிரத்யட்சமாக பெற முடியும். இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களை காக்கும். மத்தியாஷ்டமியை அனைத்து பக்த கோடிகளும் பிரார்த்தித்து சிந்தித்து வெற்றி பெறுங்கள். அடுத்ததாக இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சாரதா நவராத்திரி. சாரதா நவராத்திரி திவ்ய பூஜைகள் சிறப்பாக இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நடைபெறும். நமது ஸ்ரீ விஜய விஸ்வமாதா ராஜராஜேஸ்வரி அம்பிகைக்கு 10 நாட்களும் விசேஷ யாக வேள்விகள் நடைபெறுகின்றது. விசேஷமான யாக வேள்விகளிலும் நீங்கள் அவசியம் கலந்து கொள்ளுங்கள். வாய்ப்புடையவர்கள் நவராத்திரியில் உங்களுக்கு எந்த தினத்தில் வாய்ப்பு உண்டோ முன்பதிவு செய்து சுவாமியை தரிசிப்பதற்கு வாருங்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சாரதா நவராத்திரி திவ்ய தினம் இறை ஆற்றலை, சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். 6/9/2022 முதல் சாரதா நவராத்திரி தினங்கள் ஆரம்பமாகின்றது.
இதன் முதல் நாளில் இருந்தே 25/9/2022 முதல் பூஜைகள் ஆரம்பமாகின்றது. பக்த கோடிகள் அம்பிகையை பிரார்த்தித்து ஸ்ரீ விஜய விஸ்வமாதா ராஜராஜேஸ்வரி அம்பிகையினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெறுங்கள். இந்த புரட்டாசி மாதம் மாணவ செல்வங்களுக்கு அருமையான மாதமாக அமைகின்றது. எதிர்கால கல்வி திட்டங்களை திட்டமிடுவதற்கு அதற்கு ஆதாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சரஸ்வதி பூஜை. ஆகையினால் புரட்டாசி மாதத்தில் மாணவ செல்வங்கள் எதிர்கால கல்வி திட்டங்களை திட்டமிடுங்கள். ஆயுத பூஜை என்று படிக்கக்கூடாது, விஜயதசமி என்று அவசியம் படிக்க வேண்டும். இன்னும் இறைவனது தனிப்பெரும் கருணையினால் இந்த புரட்டாசி மாதத்திற்கான சிறப்பு சிந்தனைகளை நாம் சிந்திப்போம். இந்த மாதத்தில் வரக்கூடிய நடராஜர் அபிஷேகம் 8/10/2022 கலைத்துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையில் சாதனைகளை நிகழ்த்த வேண்டிய பக்த கொடிகள் அவசியம் நடராஜரை பிரார்த்திக்கும் பொழுது உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். இந்த புரட்டாசி மாதத்தை அனைத்து பக்த கொடிகளும் திட்டமிடுங்கள், பக்தி செய்யுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். சிம்ம ராசியில் புத பகவான் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். கன்னியா ராசியில் சூரிய பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகவத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான உயர்வை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகளின் முன்னேற்றம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. வயதில் பெரியோர்களுக்கு கடந்த காலத்தில் ஆரோக்கிய ரீதியாக இருந்த இடர்பாடுகள், குறிப்பாக பல் சம்பந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியங்களில் ஏற்பட்ட பலவிதமான கட்டங்கள் கவலைகள் மறைந்து ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. கோச்சார ஆய்வு ரீதியாக மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் பலவிதமான வினாக்களை எழுப்புகிறார்கள். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய 9 விரயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 12 அதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12 ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றதே என்ற ஒரு வினாவை பக்த கோடிகள் எழுப்புகிறார்கள். குறிப்பாக ஜோதிட ஆர்வலர்கள், புத்திர காரகன் என்ற பெயர் குரு பகவானுக்கு உண்டு. குரு பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகமூர்த்தி உங்களது ராசிக்கு பாக்ய விரயஸ்தானாதிபதி. குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய வரவுகள் சரியான முறையில் வருகின்றதா என்பதை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் பெற்றோர்களுக்கு உண்டு. குழந்தைகள் மூலம் நமது இல்லத்திற்கு வரக்கூடிய நிதி என்று சொல்லக்கூடிய ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் சரியான வகையில் வருகின்றதா என்பதை சிந்திக்கும் பொழுது சரியான வகையில் பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது வரக்கூடிய வரவுகள் சரியான விதத்தில் இருக்கும் பட்சத்தில் மேஷ ராசி சார்ந்த பெற்றோர்களுக்கு செலவுகள் தாக்கு பிடிக்கக்கூடிய வகையில் அமையும். குழந்தைகள் மூலம் குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது வரக்கூடிய செல்வங்கள் தகாத முறைகளில் இல்லம் நோக்கி வந்திருந்தால் அவைகள் இந்த காலகட்டங்களில் பெரிய செலவுகளாக, இறைவன் வந்து ஒரு பெரிய ஆடிட்டர், நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தொகைக்கும் அரசுத்துறை விதிக்கக்கூடிய டாக்ஸை விட இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனைங்கிறது அபரிமிதமானது. இறைவனை போல ஒரு ஆடிட்டர் கிடையவே கிடையாது.
குழந்தைகள் மூலம் கடந்த காலத்தில் தகாத முறையில் நமது இல்லத்திற்கு பொருளாதார வரவுகள் வந்திருந்தால் அவைகளையெல்லாம் கணக்கு போட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு செலவுகளாக விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது செலவுகளை கொடுப்பார். இந்த காலகட்டங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த புரட்டாசி மாதம் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகின்றது. மேஷராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பிதுர்காரகன் சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கடந்த காலத்தில் பாக்யாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஏற்பட்ட பலவிதமான இடர்பாடுகள், தொழில் ரீதியான கவலை கட்டங்கள், கணவன் மனைவி ரீதியான மனதில் இருந்த பலவிதமான சிந்தனை சிதறல்கள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு தீர்மானத்தை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு நாடி வரப்போகிறது. குழந்தைகள் ரீதியாக இருந்த கவலை கட்டங்கள் நீங்க போகிறது. நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகள் குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை சிந்திக்க முடியும். உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடுவதை உணர முடியும். உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப்போறது. பேச்சை தொழிலாக உடைய பக்தகோடிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கிய ரீதியான நல்ல முன்னேற்றங்கள், எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்றக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. மேஷராசி சார்ந்த பக்தகோடிகள் இந்த புரட்டாசி மாதத்தில் எவைகளை தவிர்க்க வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்கும் பொழுது செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும். தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகள் புதிய முதலீடுகளை முழுமையாக தவிர்த்து கொள்வது நல்லது. மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை கொடுக்கின்றது. உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப் போகிறது. பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகள் ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருப்பது, ராகு பகவானை ஆசிரயிப்பது, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அபய ராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷபராசி பக்தகோடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு லாபஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை கொடுத்தாலும் சதுர்கேந்திர ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வயறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகளுக்கு சரியான அறிவுரைகளை பெற்றோர்கள் கூற வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சூரிய பகவான் பித்ருகாரகன் என்று பெயர். பித்ருகாரகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களது ராசிக்கு சதுர்கேந்திர ஸ்தானாதிபதி. சதுர்கேந்திர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகளுக்கு சரியான விதத்தில் அறிவுரைகளை பெற்றோர்கள் குறிப்பாக தந்தை கூற வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. குழந்தைகள் கூறக்கூடிய விஷயங்களை எது சரி எது தவறு என்று சுட்டி காட்ட வேண்டும். சில சமயங்கள்ல அப்பாவோட புள்ள அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் பிள்ளைகளிடத்திலே பெற்றோர்கள் பேச பயப்படுகிறார்கள். இது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஆகையினால் குழந்தைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதில் சரி எது தவறு எது, சாஸ்திர ரீதியாக எவைகளை குழந்தைகள் பின்பற்ற வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு என்பதை
மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படுத்த வேண்டும். ரிஷப ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு கோச்சார குருவினுடைய பரிபூர்ண கிரக அமைப்புகள் அபரிமிதமான அனுகூலத்தை உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி குரு பகவான். லாபஸ்தானத்திலே சுட்சேத்திர பலம் என்று ஆட்சி பலம் பெற்று அருள் புரியக்கூடிய குரு பகவான் ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான உயர்வை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ப்ரமோஷன் போன்ற சிந்தனைகளில் சிந்தித்து இருக்கக்கூடிய பக்தகோடிகளுக்கு அருமையான வாய்ப்புகள். மேல் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு உங்களது வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பதை உணர முடியும். இன்றைய காலகட்டங்களில் வாழ்க்கையில் பல உயரிய சிகரத்தை எட்டி பிடித்தவர்கள் அவர்களது கருத்துக்களை கூறும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் தொழில் ரீதியான முன்னேற்ற பாதைகளை வகுத்து கொடுத்ததையும் அவர்களது சுய சரிதையில் குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையிலே ரிஷபராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது வாழ்க்கையில் உயரிய சிகரத்தை எட்டி பிடிப்பதற்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை மனதில் பதிய வைக்கக்கூடிய அருமையான காலமாக அமையப் போகின்றது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போகின்றது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இருந்தாலும் ரிஷபராசி சார்ந்த பக்தகோடிகள் இந்த புரட்டாசி மாதத்தில் எவைகளை தவிர்க்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கும் பொழுது உங்களது ராசிக்கு சதுர்கேந்திர ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உறப்பான உஷ்ணமான உணவு வகைகளை முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். வெளியில் செல்லும் பொழுது சத்தான ஆரோக்கியமான உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வருகின்றார். இந்த காலகட்டங்களில் கோப தாபங்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவரோடு கோபப்படுவதை முழுமையாக தவிர்த்து கொள்வதும் குறைத்து கொள்வதும் உங்களது குடும்பத்திற்கு அனுகூலத்தை கொடுக்கும் என்ற சிந்தனைகளை ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். ரிஷப ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிச்சாலும் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவு செய்யும் போது பொறுமை நிதானம் தேவை. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்த பக்தகோடிகள் ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருப்பது, ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது, அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து வருவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். பண்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்தகோடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு பொதுவாகவே முயற்சி ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தந்தையினுடைய அன்பு ஆதரவு பாசம் இவைகளெல்லாம் உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கும். ஆனாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்றைய காலகட்டங்களில் தந்தையினுடைய அன்பு ஆதரவு பாசத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கும் பாசத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகள் ஆள் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டிய கட்டாயம். குறிப்பாக சப்தமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. மாணவ செல்வங்களுக்கு உங்களது முயற்சிகளில் கூடுதல் முயற்சிகளை சிந்திக்க வேண்டும். சோம்பலை தவிர்க்க வேண்டும். அட்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது மாணவ செல்வங்கள் எதையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவதை தள்ளி போடுங்கள். மாணவ செல்வங்களுக்கு
சோம்பல் என்று சொல்லக்கூடிய சிந்தனைகளை முழுமையாக தவிர்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களது எதிர்காலம் வெற்றியை நோக்கி பயணிக்கும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதியவித்துக் கொண்டு கல்வியில் மட்டும் சிந்தனைகளை செலுத்துங்கள். இளைஞர்கள், மனதில் சோம்பலை தவிர்த்து உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக சிந்தனைகளை செலுத்த வேண்டிய காலமாக காணப்படுகின்றது. கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி சார்ந்த பக்தர்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதை சிந்திக்க முடியும். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது நெடுநாளைய தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி திரும்புவதை சிந்திக்க முடியும். தொழில் ரீதியாக இருந்த இடர்பாடுகள் விலகப் போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு தொழிலில் இருந்த சிந்தனைகள் யாவும் மாற்றங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசிக்கு சப்தம தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் தசமஸ்தானத்திலே சுட்சித்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் அவைகளை சமாளிக்கக்கூடிய அறிவாற்றல் அனுபவ ஆற்றல் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள், எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார வரவுகள், பல வகைகளில் வரக்கூடிய வரவுகள் உங்களது உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாத பலவிதமான அழுத்தங்கள் உங்களை அழுத்துகின்றது. எங்கிருந்து இந்த அழுத்தங்கள் வருகின்றன, ஏன் இந்த அழுத்தங்கள் வருகின்றது, சம்பந்தம் இல்லாமல் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று உங்களை நீங்களே சுய ஆய்வு செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் நிறைவிலே உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார், அவற்றிற்கும் இவற்றிற்கும் காரணம் இவர்தான் என்ற உங்களது அறிவாற்றல் உங்களுக்கு உணர்த்துவதை நீங்கள் உணர்வீர்கள். இருந்தாலும் அட்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது தொலைதூரத்து பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய பக்த கொடிகள் எதிலும் பொறுமை, எதிலும் நிதானம், எதிலும் எச்சரிக்கை என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. பணியாற்றக்கூடிய பக்த கொடிகள் பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். விட்னஸ் சிக்னேச்சர் போடுவதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்கிறேன் என்று தங்களது இல்லங்களில் இருக்கக்கூடிய பணம் நகைகளை யாருக்கும் கடனாகவோ இரவலாகவோ கொடுக்க வேண்டாம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கின்றார். சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ண ஆகிருஷ்ண பைரவர் திருவுருவ படத்தை வீட்டில் வைத்து நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது, தேய்பிறை அட்டமையில் சொர்ண ஆகிருஷ்ண பைரவர் ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து வருவது, சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய அனுகிரகத்தை சிந்திப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கடக ராசி பக்த கொடிகளே, கடகராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அனுகூலமான கிரக அமைப்புகள் காணப்பட்டாலும் இந்த காலகட்டங்களில் சுய கட்டுப்பாடு என்ற சிந்தனைகளை கடகராசி சார்ந்த பக்த கொடிகள் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சில சமயங்கள்ல எதிரில் இருப்பவர்கள் சாதாரண நிலைகளில் இருக்கும் பொழுது உங்கள் கை உயர்வாக இருக்கும் பொழுது அதிகமான பாபங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த காலகட்டங்களில் பாபம் எது, புண்ணியம் எது, நீதி எது, நேர்மை எது என்ற விஷயங்களை உங்களது ஆழ் மனதுக்கு தகவலாக அனுப்பும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய பாபத்தினுடைய அளவுகள் குறையலாம். ஆகையினால் கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நல்ல காலகட்டங்கள் இருக்கின்றது.
உங்களை நோக்கி வெற்றிகள் நாடி வருகின்றது என்ற சிந்தனை இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய திறமைகளுக்கு தகுந்தாற்போல் வாய்ப்புகள் பொய் சொல்வதற்கும் எளியவர்களை கண்டிப்பதற்கும் சூழ்நிலைகள் வந்தால் கூட கொஞ்சம் பொறுமையை சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் என்பதை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத பாபங்கள் சேருவதை தவிர்க்க முடியும். கடக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு வெற்றி மாதமாக அமைய போகின்றது. ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான அனுகூலங்களை கடகராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகின்றது. உங்களது பேச்சாற்றல் வெற்றியை கொடுக்க போகிறது. உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயர்வை கொடுக்க போகிறது. சகோதர சகோதரிகள் மூலம் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் அனுகூலத்து கொடுக்க போகிறது. இந்த மாதத்தின் துவக்கத்திலே உங்களது ராசிக்கு பஞ்சம தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் உங்களது குடும்பத்திற்கு நல்ல செய்திகள் நாடி வரப்போறது. அசையா சொத்துக்கள் வீடுகள் மனைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அபரிமிதமான அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. புரட்டாசி மாதத்தில் வீடுகள் மனைகள் வாங்கலாமா என்ற ஒரு வினா பக்தகோடிகளுக்கு ஆழ் மனதில் எழுகின்றது. இதற்கான ஒரு சிறப்பு தகவல்களையும் நாம் சிந்திப்போம். உங்களது ராசிக்கு பஞ்சம தசமஸ்தானாதிபதி அதாவது 5-10 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அசையா சொத்துக்கள் ரீதியாக வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கடகராசி சார்ந்த பக்தகோடிகள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ. குறிப்பாக பேச்சை தொழிலாக உடைய பக்தகோடிகளுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறதோ. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறதோ. உங்களது ராசிக்கு சட்டம பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போறது. வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு சுப செய்திகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. குடும்பங்கள்ல நடைபெற வேண்டிய சுப வைபவங்களுக்கான திட்டங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. கடகராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு வெற்றி மாதமாக அமைய போகின்றது. இருந்தாலும் கடகராசி சார்ந்த பக்தகோடிகள் இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். சுயதொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகள் புதிய முதலீடுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும். வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழும் பொழுது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்தகோடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்தகோடிகள் பல விதத்தில் கலங்கி பல விதத்தில் சோர்ந்து காணப்படுகிறீர்கள். இந்த காலகட்டங்களில் உங்களது மனதிற்கு தன்னம்பிக்கை என்ற வைட்டமினை நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம். உங்களது ஆரோக்கிய ரீதியான உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம். சில பக்தகோடிகள் வெளியில் செல்லும் பொழுது நண்பர்களுக்கு அவர்களோடு பயணித்த உற்றார் உறவினர்களுக்கு உணவு நீர் போன்றவைகளை வாங்கி கொடுத்துவிட்டு தான் சாப்பிடாமல் வீட்டுக்கு வருகிறார்கள். இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய காலகட்டம். எந்த அளவுக்கு சக்தி தேவை, எந்த அளவுக்கு உணவு தேவை, எந்த அளவுக்கு நீரை பருக வேண்டும் என்று கொஞ்சம் உங்களை பற்றி
நீங்கள் சிந்திக்க வேண்டிய காலகட்டம். ஆகையினால் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சிம்ம ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்ற போகிறது, தைரியம் தோன்ற போகிறது, எதையும் சாதிக்க முடியும் என்ற சிந்தனை வெற்றியை கொடுக்க போகிறது. கடந்த காலத்தில் பல மாதங்களாக ஏற்பட்ட பலவிதமான இடர்பாடுகள், கவலைகள், கட்டங்கள் இவைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் உங்களது வாழ்க்கை பாதையை, வெற்றி பாதையை நோக்கி திருப்பக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போகிறது. சிம்ம ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது ராசிக்கு சட்டம சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் சட்டம ஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த இரண்டு கிரகங்கள் மட்டுமே உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் அமைகின்றது. இருந்தாலும் சட்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிப்பது என்பது எதையும் தாங்கும் இதயத்தை கொடுப்பார், எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். எவ்வளவு பலு நம் மேல் அமர்ந்தாலும் அவைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு இருந்துவிட்டால் அந்த மனிதன் எதையும் சாதிப்பான் என்ற சிந்தனைகளை ஆள் மனதில் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசி சார்ந்த பக்தகோடிகள் உணர்வீர்கள், உணர்த்துவீர்கள். உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார ரீதியான வரவுகள் நாடி வந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது அனுகூலத்தை கொடுக்கும். புரட்டாசி மாதத்தில் லாபஸ்தானத்தில் மாத்திருக்காரகன் வரக்கூடிய தினங்களை திட்டமிட்டு இந்த தினங்களில் நீங்கள் உங்களது முயற்சிகளை முடுக்கி விடுவது மாற்றங்களை கொடுக்கும். இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே உங்களது ராசிக்கு சதுர் பாக்யாதிபதி தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் ரீதியான தைரியங்கள், கடந்த காலத்தில் சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகளுக்கு இந்த முதலீடுகளை செய்யலாமா செய்யலாமா என்று தயங்கிக் கொண்டிருந்தவர்கள் தைரியமாக செய்வீர்கள். அதே போல பணியாற்றக்கூடிய இடங்களில் மேல் அதிகாரிகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. சிம்ம ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஒரு தனி சிறப்பு காணப்படுகின்றது. உங்களது ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கின்றார். சப்தமஸ்தானத்தில் தன லாபஸ்தானாதிபதியின் பார்வை விழுகின்றது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் பொருளாதார மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சிம்ம ராசி சார்ந்த பக்தகோடிகள் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, மகான்கள், ஆசிரியர்கள், சித்தர்கள் இவர்களை வணங்குவது, வியாழக்கிழமை மாலை நேரத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு உணவு பண்டங்களை தானம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்தகோடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார இழப்பீடுகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகிக்க போறார். உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி சப்தம ஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது சூரிய பகவான் உங்களது ராசியை கடக்கும் பொழுது அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். கடந்த காலத்தில் சகோதர சகோதரிகள் மூலமாக ஏற்பட்ட குடும்ப ரீதியான பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைப்பதை உணர முடியும். கடந்த காலத்தில் உங்களிடத்தில் பேசாமல் இருந்த சகோதர சகோதரிகள் கூட நட்புக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். உங்களது குடும்பத்திற்காக, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருக்காக ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுப்பது, சில பக்தகோடிகள் வைரம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படலாம். நவரத்தினங்கள், பொன் பொருட்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மூலம்
உங்களது இல்லத்தாரை மகிழ்விக்கக்கூடிய வாய்ப்புகள் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது. சில சமயங்கள்ல விலை உயர்ந்த பொருட்களை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு வாங்கி கொடுத்து விட்டால் மற்ற குழந்தைகளோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ அவர்களுக்கு மட்டும் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளா என்று சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இந்த சமயத்தில் யார் யாருக்கு எதை எதை எவ்வாறு பரிசளிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆள் மனதில் கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகள் சிந்தித்து செயல்படுத்துவது அனுகூலத்தை கொடுக்கும். கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு சதுர்சப்தம ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் சுப செய்திகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. கல்வி சம்பந்தப்பட்ட பெரிய செலவுகளை செய்வதற்கான, விலை உயர்ந்த கணினி போன்ற விஷயங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட நாடி வரப்போறது. சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போறது. குடும்பங்கள்ல பெரிய மகிழ்ச்சிகரமான செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. இந்த காலகட்டங்கள்ல குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்துல கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகள் எவைகளை தவிர்க்க வேண்டும்? விரயஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கும் பொழுது செலவு செய்யும் போது பொறுமை நிதானம் தேவை. கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. குழந்தைகளின் நடை உடை பாவனைகளை கவனிப்பது நல்லது. உங்களது ராசிக்கு அட்டம ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். வண்டி வாகனங்களில் செல்லும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கள். வேகத்தை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பொறுமையை சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. உங்களது ராசிக்கு அட்டம ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். துர்க்கை அம்பிகை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. வாய்ப்பு உடையவர்கள் ஒருமுறை பட்டீஸ்வரம் சென்று துர்க்கை அம்பிகையை தரிசித்து வருவது அனுகூலத்தை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்தகோடிகளே, துலா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த காலகட்டங்கள்ல நெடு நாளைய எதிர்பார்ப்புகள், நெடு நாளைய பிரார்த்தனைகள், வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. ராசிக்கு பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது அறிவாற்றல் பளிச்சிடுவதை சிந்திக்க முடியும். துலா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அவர்களது ஜனனகால ஜாதகத்தில் பரிவர்த்தனை யோகம் உடைய பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் சிந்திப்பதை உணர முடியும். தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. தந்தையினுடைய அன்பு ஆதரவு ஆசிர்வாதங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. தொடர்ந்து பல தேர்வுகளை சந்தித்து வந்த மாணவ செல்வங்கள் கூட இந்த காலகட்டங்களில் எழுதக்கூடிய தேர்வுகளில் அபரிமிதமான வெற்றியை நோக்கி உங்களது கல்வி பயணம் அமைவதை சிந்திக்க முடியும். துலா ராசி சார்ந்த பக்தகோடிகள் சோம்பலை தவிர்ப்பது, எந்த வேலைகளையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவதை கூட அனுகூலத்தை கொடுக்கும். இருந்தாலும் முயற்சி ஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கிய விஷயங்களில் கூடுதல் சிந்தனையை சிந்திப்பது, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மாற்றங்களை கொடுக்கும். உங்களது ராசியை கேது பகவான் கடந்து வருகின்றார். விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். துலா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த மாதம் உங்களது அறிவாற்றல் மூலம் சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இந்த காலத்துல ஏற்பட்ட பலவிதமான விளைவுகளுக்கெல்லாம் உங்களது வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவ ரீதியான அறிவுபூர்வமான சிந்தனைகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறது. ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல பாக்யாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு.
உங்களது ராசியின் நாதனும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். பொருளாதார ரீதியான வளர்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருக போறது. அபரிமிதமான மாற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதை சிந்திக்க முடியும். துலா ராசி சார்ந்த பக்தர்கள், இந்த புரட்டாசி மாதத்தில் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்று நாம் சிந்திக்கும் பொழுது, முதலீடுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும், செலவுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பிதுர்காரகன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது, துலா ராசி சார்ந்த பக்தர்கள் இந்த காலகட்டங்களில் செலவுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது ராசிக்கு முயற்சி சட்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சட்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும், குரு பகவான் பார்வை மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்ற சிந்தனைகளை சிந்திக்க முடியும். கணவன் மனைவி அன்பு பெருகப்போறது. குடும்பங்களில் நடைபெற வேண்டிய சுப வைபவங்களுக்கான திட்டங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். துலா ராசி சார்ந்த பக்தர்கள் பின்பற்ற வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒரு பிரதானமான விஷயம் என்று நாம் சிந்திக்கும் பொழுது, உங்களது ராசிக்கு சதுர் பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது, தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். அபய ராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தர்களே, ராசிக்கு தசம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது, தன பஞ்சம ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த காலகட்டங்கள்ல மௌனத்தை சிந்தித்து எதிர்காலத்தை திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போறது. கடந்த காலங்களில் இருந்த மனச்சோர்வு நீங்க போறது. உங்களது ராசி நாதனின் பார்வை உங்களது ராசி மேல் விழும்பொழுது, மனது ரீதியாகவும் உடம்பு ரீதியாகவும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பலவிதமான இடர்பாடுகளுக்கு தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் நீங்கள் தீர்மானத்தை தீர்மானிக்கக்கூடிய தீர்மானங்கள் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. தொழில் ரீதியாக இருந்த இடர்பாடுகள் உங்களை விட்டு நீங்க போறது. இருந்தாலும் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. விருச்சிக ராசி சார்ந்த பக்தர்களுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். விருச்சிக ராசி சார்ந்த பக்தர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போகின்றது. குறிப்பாக பல மாதங்களாக, பல ஆண்டு காலமாக விருச்சிக ராசி சார்ந்த பக்தர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். நெருப்பில் விழுந்த புழு போல, நெருப்பில் விழுந்த புழு போல தவித்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி சார்ந்த பக்தர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகின்றது. அதற்கான கோச்சார ஆதாரங்களை நாம் சிந்திக்கும் பொழுது, உங்களது ராசிக்கு தசம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது, தன பஞ்சம ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பதும், உங்களது ராசிக்கு சதுர்கேந்திர ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், சட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும் ரிச்சிக ராசி சார்ந்த பக்தர்களுக்கு அருமையான கிரகமைப்பு. இந்த புரட்டாசி மாதத்தை ரிச்சிக ராசி சார்ந்த பக்தர்கள் சரியான விகிதத்தில் திட்டமிடும் பொழுது, நிச்சயமாக உங்களது பிரார்த்தனைகள் வெற்றியை கொடுக்கும். உங்களது குறிக்கோள்கள் வெற்றியை பெறும். உங்களது நெடுநாளைய பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு விருச்சிக ராசி சார்ந்த பக்தர்கள் இந்த புரட்டாசி மாதத்தை திட்டமிடுங்கள். கோச்சார ஆய்வு ரீதியாக
உங்களது ராசிக்கு தசமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்துக்குடைய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அருமையான அமைப்பு. ஆகையினால் ரிச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகள் இந்த காலகட்டங்களை திட்டமிடுங்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இனி நமது கல்வியை தொடர முடியுமா என்று சிந்தித்த மாணவ செல்வங்கள் கூட படித்து காட்டுகிறேன் என்று சூளுரைக்கக்கூடிய அருமையான சூழ்நிலைகள் ஏற்படும். அதை போல பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த உங்கள் மேல் சுமத்தப்பட்ட பலவிதமான பழிகள், உங்கள் மேல் சுமத்தப்பட்ட பலவிதமான அவப்பெயர்கள், இவைகளெல்லாம் நீங்கள் தவறு செய்யவில்லை என்பதையும் நீங்கள் உண்மையானவர் தன்மையானவர் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்து உங்களுடைய மதிப்பு உயரும், உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய அருமையான தருவாய்கள் ஏற்படும். கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரும். விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் அமைந்தாலும் விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆன்மீக ரீதியான செலவுகளை தாராளமாக செய்து இறை ஆற்றலை நீங்கள் சிந்திப்பது வெற்றியை கொடுக்கும். விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. தினந்தோறும் விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு தினந்தோறும் அருகம்புல் சாத்துவது வெற்றியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றல் உடைய தனுராசி பக்தகோடிகளே, தனுராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான பாக்கியங்கள் நாடி வரப்போறது. பாக்யாதிபதி தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தந்தையினுடைய அன்பு, ஆதரவு, ஆசீர்வாதங்கள் இவைகள் அனுகூலத்து கொடுக்க போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. தொழில் ரீதியாக இருந்த இடர்பாடுகள், இடையூறுகள் விலகப் போறது. அரசு துறைகளில் பணியாற்றிய பக்தகோடிகளுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக இருந்த கஷ்டங்கள், கவலைகள் விலகப் போறது. அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த அனுகூலங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல பாக்கியங்கள் நாடி வரப்போறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. தனுர் ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது ராசிக்கு தன முயற்சி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. கையெழுத்து போடும்போது பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. தனுராசி சார்ந்த பக்தகோடிகள் தன்னம்பிக்கை ஆற்றல் உடையவர்கள். உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி தசமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரகமைப்பு. லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது கூடுதல் அனுகூலத்தை உங்களுக்கு வழங்க போறது. குறிப்பாக வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு பல ஆண்டு காலமாக தாய்நாடு வரவில்லையே என்று காத்து கொண்டிருந்த வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு தாய் நாட்டிற்கு வந்து உற்றார் உறவினர்களை சிந்திக்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. பாக்யாதிபதி தசமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரகமைப்பு. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். பணியாற்றக்கூடிய இடங்களில் அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரும். அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த இடர்பாடுகள், கவலை கட்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களது மனதிலும், மனதில் ஏற்பட்ட கவலை கட்டங்களுக்கு நல்ல தீர்வுகள் ஏற்படும். குறிப்பாக வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் படிப்படியான நல்ல முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். தனுராசி சார்ந்த பக்தகோடிகள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்று சிந்திக்கும் பொழுது உங்களது ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கின்றார். சனிக்கிழமையில் விரதம் இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். வளர்பிறை அட்டமையில் சொர்ணாகஷ்ட பைரவரை வழிபடுவது
மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். தானே மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு, அரசு சார்ந்த ஊழியர்களுக்கு அனுகூலங்கள் நாடி வரப்போறது. வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய இந்தியர்களுக்கு தாய்நாடு வரக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றங்கள் மாற்றங்களை கொடுக்க போறது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. பல விதங்களில் பொருளாதார வரவுகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். குறிப்பாக கடந்த காலத்தில் நீங்கள் முயற்சி செய்த தொழில் ரீதியான பல முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இருந்தாலும் உங்களது ராசிநாதன் உங்களது ராசியை கடக்கும் பொழுது அவ்வப்பொழுது மனச்சோர்வு ஏற்படுகிறது, உடல் சோர்வு ஏற்படுகிறது. உடல் சோர்வுக்கும் மனச்சோர்வுக்கும் இடம் கொடுக்காமல் கடமைகளில் கண்ணும் கருத்துமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சில சமயங்கள்ல தாய்வழி சொந்தங்கள் மூலம் வரக்கூடிய ரூமர்ஸ் என்று சொல்லக்கூடிய வதந்திகளை நம்ப வேண்டாம். The rumors messengers are national enemies என்ற சிந்தனைகளை ஆள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு வதந்திகள் வருவதை நீங்கள் கவலைப்படாமல் சிந்தித்து உங்களது கடமைகளில் மட்டும் சிந்தனைகளை செலுத்துவது நல்லது. தொழில் ரீதியான மாற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதை சிந்திக்க முடியும். ராசி சார்ந்த பக்த கொடிகள் மக்களை கவரக்கூடிய மந்திரம் தெரிந்தவர்கள், இங்கிதம் தெரிந்தவர்கள், யாரை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற யுக்தி மூலம் மக்களை கவரக்கூடிய இயல்பான ஆற்றலை இயற்கையாக பெற்றவர்கள். மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணத்தை திருப்பக்கூடிய வகையிலே இந்த புரட்டாசி மாதம் அமையப் போகின்றது. பலவிதமான சிந்தனை சிதறல்கள் ஆழ் மனதில் தோன்றினாலும் மனதை ஒருநிலைப்படுத்துவது நல்லது. மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் நிச்சயமாக வெற்றி பெறும். உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களது முயற்சியை முடுக்கிவிட்டு வெற்றி பாதையை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணத்தை திருப்ப போகின்றார். ஆகையினால் மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொடர் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு முயற்சிகளை தொடர் முயற்சியாக்குங்கள். மன தளர்ச்சியை போக்குங்கள். உங்களது தொடர் முயற்சி என்ற சிந்தனை ஒரு சரியான பயிற்சியாக அமையும் பொழுது நிச்சயமாக வெற்றி பாதை நமக்கு அருகில் வரும். வெற்றி பாதையானது நிச்சயமாக அருகில் வரும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவது அனுகூலத்தை கொடுக்கும். மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்று சொல்லும் பொழுது உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சோம்பலை முழுமையாக தவிர்க்க வேண்டும். உங்களது ராசிநாதன் உங்களது ராசியை கடக்கும் பொழுது அவ்வப்பொழுது மனச்சோர்வு ஏற்படுகின்றது. மனச்சோர்வுக்கும் உடல் சோர்வுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் மூலம் குறிப்பாக பெண் குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. குறிப்பாக போட்டி தேர்வுகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. வெளிநாட்டிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போறது. உள்நாட்டில் பல ஆண்டுகள் பணியாற்றி
அந்த நிறுவனம் மூலமாகவே வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கூட சில பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போறது. குடும்பங்களில் நடைபெற வேண்டிய சுப வைபவங்களுக்கான திட்டங்கள், திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற வைபவங்களை நடத்தக்கூடிய நடத்தி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்வை கொடுக்க போறது. கும்ப ராசியை சார்ந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பெற்றோர்கள் இந்த காலகட்டங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். சில சமயங்கள்ல கோச்சார கிரகங்கள் ஜனன கால ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அனுகூலமான ஸ்தானங்களில் இருந்தாலும் நமது முயற்சி இன்மை காரணமாக பலர் பல வாய்ப்புகளை நழுவ விடுகிறார்கள். ஆகையினால் முயற்சி திருவினையாக்கும் என்ற மூல மந்திரத்தை ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளும் பொழுது கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அபரிமிதமான அருளையும் பொருளையும் வாரி வழங்கும் என்ற சிந்தனைகளை கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஆள் மனதில் பதிய வைத்து உங்களது தொடர் முயற்சியை முடுக்கிவிடுங்கள். இருந்தாலும் சப்தமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள், அரசு துறை சார்ந்த பிரமுகர்களோடு பேசும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றம், இளைஞர்களின் தன்னம்பிக்கை ஆற்றல், இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள், பிள்ளைப்பேறு வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் போன்ற பலவிதமான சுப செய்திகள் நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பலவிதமான அழுத்தங்கள், கவலை கட்டங்கள் ஏற்படும். சில சமயங்களில் கடந்த காலத்தில் நீங்கள் கவனிக்காமல் விட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் பூதாகாரம் எடுத்து உங்கள் எதிரில் பெரிய உருவமாக நிற்கும் பொழுது மனச்சோர்வு ஏற்படலாம். இந்த சமயத்தில் குரு பகவானை பிரார்த்தித்து உண்மையான உருவத்தினுடைய சூக்ஷ்மத்தை நீங்கள் உணரும் பொழுது எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்றுவதை சிந்திக்க முடியும். மாணவ செல்வங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நாடி வருவதை உணர முடியும். இந்த புரட்டாசி மாதத்தினுடைய துவக்கத்திலே உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வித்யா காரகன் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், நல்ல ஏற்றங்கள் ஏற்படும். நீங்கள் பங்கு கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தேர்விலும் அதிக விழுக்காடுகள் மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் அருளப்போகின்றார். தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வெற்றியை உங்களுக்கு வாரி வழங்கி மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றார். ஆகையினால் கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு வெற்றி மாதமாக அமைவதை உணர முடியும். கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசிநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தினாலே பொறுமையை பின்பற்ற வேண்டும், செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. நவ கிரகங்களில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை சனிக்கிழமையில் வழிபடுவது மாற்றங்களை கொடுக்கும். வாழ்த்துக்கள். பண்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறது. குறிப்பாக சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. ஐடி தொழிலில் பணியாற்றக்கூடிய பக்த கொடிகளுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட இடர்பாடுகள் விலகி நல்ல மாற்றங்கள் மகிழ்வை கொடுக்க போறது. கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய பக்த கொடிகளுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பலவிதமான சிரமங்கள், கவலைகள், கஷ்டங்கள் நீங்க போறது. அரசு சார்ந்த தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது.
உங்களது திறமைகளுக்கு நல்ல சன்மானங்கள் வெகுமானங்கள் நாடி வரப்போறது. மருத்துவத்துறையை சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது திறமைகளை நிலைநாட்டக்கூடிய, உங்களது திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய, திறமைகளுக்கு அங்கீகாரங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் கூட நாடி வரப்போறது. மாணவ செல்வங்களின் கல்வி முன்னேற்றம் வெற்றியை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை உணர முடியும். மீன ராசி சார்ந்த பக்தகோடிகள் அன்பாக பழகக்கூடியவர்கள், பண்பான சிந்தனை உடையவர்கள். உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. உங்களது ராசி நாதனின் பார்வை பஞ்சமஸ்தானம் சப்தமஸ்தானம் பாக்யஸ்தானத்தில் விழுகின்றது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள், கணவன் மனைவி ஒற்றுமை, தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள், இவைகள் யாவும் நாடி வரக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைந்தாலும், உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பிதுர்காரகன் சஞ்சரிக்கின்றார். சூரிய பகவானின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் சிந்தனைகளை செலுத்துவது நல்லது. சகோதர சகோதரிகள் மூலம் உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது மீன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பு. உங்களது இல்லங்களை இரும்பு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் மூலம் பாதுகாக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்வீர்கள். வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள், லக்ஸுரி கார்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல வாங்கக்கூடிய வாய்ப்புகள், சைக்கிள் வைத்தவர்கள் கூட மோட்டார் பைக்குக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள், கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்தகோடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார வரவுகள் மூலம் கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள், இவைகள் மூலம் மீன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மீன ராசி சார்ந்த பக்தகோடிகள் உண்ணக்கூடிய உணவில் காரத்தை குறைத்துக் கொள்வது, சூடோடு உணவை எடுத்துக்கொள்வதை தவிர்த்துக் கொள்வது, இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சத்தான உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். குழந்தைகளின் நடை உடை பாவனைகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம் என்பதை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்வது நல்லது. உங்களது ராசியின் நாதன் உங்களது ராசியை கடக்கும் பொழுது வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, ஆசிரியர்களுடைய ஆசிர்வாதங்களை சிந்திப்பது, மகான்களை வணங்குவது போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதத்தையும் நீங்கள் வெற்றி மாதமாக சிந்திக்க முடியும். வாழ்த்துக்கள். அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சிந்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ வைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம், இந்த யாக பூஜைகளை பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விபரங்களுக்கு 8300544499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக, அனுமதி இலவசம்.